والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والمطلقات يتربصن بأنفسهن ثلاثة قروء. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع، وخير متاع الدنيا المرأة الصالحة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. பன்முகத்துறைக்கும் பல்கலைக்கழகமாய் பைகம்பர் நபி சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தும் வழிமொழிந்தும் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பது வான்மறையின் வாக்கு. சத்திய சன்மார்க்கம் ஆரம்பித்தது முதல் இன்று வரைக்கும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எதிர்நீச்சல் போட்டு எழுச்சியும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தி வரும் அதே வேளையில், முஷ்ரிக்கீன்களாலும் முனாஃபிக்கீன்களாலும் யூத நசரானியர்களாலும் எப்படியெல்லாம் அழுக்காறு சேற்றை சாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இஸ்லாத்தினுடைய புகழுக்கு பங்கம் விளைவிப்பதாக எண்ணிக்கொண்டு சூரியனை நோக்கி உமிழ்வது போல் அவ்வப்போது சில அரங்கேற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்லாம் விமர்சனங்களையெல்லாம் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை இஸ்லாத்திற்கு உண்டு. எதிர்ப்பு இல்லாத சூழ்நிலை வருமா என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவுத்தட்டை வைத்தால் அந்த உணவுத்தட்டை நோக்கி நீளுகின்ற கரங்களைப் போல நாலா பக்கங்களில் இருந்தும் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு வந்து கொண்டுதான் இருக்கும். கனிந்த மரம் கல்லடிபடுவது போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் தன் திருமறையில் இதே கருத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹினுடைய பெருஞ்சோதியை வாயால் ஊதி அணைக்க முற்படுகின்றார்கள், அல்லாஹ் அதை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இன்னொரு பக்கம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெள்ள தெளிவாகவே கூறுகின்றான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வமினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா. உங்களுக்கு முன்னார் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் இணை வைத்துக் கொண்டிருப்பவர்களிடமிருந்தும் அநேக நோவினை தரக்கூடிய நிந்தனை சொற்களை திட்டமாக நீங்கள் செவியுறுவீர்கள். இது குர்ஆனுடைய வசனம். முஷ்ரிக்கீன்களாலும் முனாஃபிக்கீன்களாலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் நமக்கு நோவினை தரக்கூடிய சொற்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கேள்விப்பட்டுக் கொண்டே தான் இருப்பீங்க. இதில் நீங்க பொறுமை காக்கணும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் சொல்வதற்கு ஒப்ப, சர்வதேச அமைப்புகளிலிருந்து உள்ளூர் வரை திரைப்படங்களின் மூலமாக தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை உமிழ்ந்து கொண்டு கட்டுரையாகவும் கார்ட்டூன்களாகவும் மாநபியினுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சொற்களை உமிழ்ந்தும்
சரீரத்தினுடைய உட்புறவிகளில் தங்களுடைய மூக்கை நுழைத்து தன்னுடைய அதிமேதாவித்தனத்தை காட்டுவதாக எண்ணிக்கொண்டு தங்களுடைய ஊடக வன்முறையை மீடியா வயலன்ஸை அவர்கள் நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள். உலகமெல்லாம் ரமலானில் ஆன்மீகத்தினுடைய இபாதத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுது சப்தமில்லாமல் புர்கா என்ற ஒரு திரைப்படம் வந்து அதிலே பெண்களினுடைய கோஷாவை பற்றி அவர்கள் அமுக்கப்படுகின்றார்கள், பெண்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று அதிலே தலாத் சொல்லப்பட்டவள் 3 மாச காத்திருப்பை குறித்தும் அவர்கள் விமர்சனம் செய்து அந்த திரைப்படம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிமேதாவிகள் எல்லாம் கூடி புர்கா போடுவதினால் பெண்கள் அடிமைத்தனமாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் அதை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் சுதந்திரத்தை இழந்து அவர்கள் திண்டாடுகின்றார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பார்வையாளர்களிடமிருந்தே புர்கா அணிந்த பெண் மேடைக்கு சென்று, புர்கா அணியக்கூடிய எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏன் வலிக்கின்றது என்ற பதிவையும் நாம் பார்க்கின்றோம். ஒரு பழத்தை நீங்கள் வாங்குவதாக இருந்தால் கூட அந்த பழத்தினுடைய மேனி எப்படி இருக்கின்றது, அதனுடைய தோல் காயப்படாமல் இருக்கின்றதா அல்லது உள்சதை தெரிகின்றதா என்பதை பார்த்து, அவ்வாறு காயப்பட்டு உள்சதை தெரியக்கூடியதாக இருந்தால் அந்த பழத்தை தவிர்த்து முழுமையான ஒரு கனியை வாங்குவோம். ஏனென்றால் அதுதான் கண்ணியமான பழம் என்று உங்களுக்கு புரியும். அதுபோன்றுதான் பெண்களை இஸ்லாம் கௌரவப்படுத்துகின்றது. புர்காவின் மூலமாக பெண்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். மேலே நாடுகளில் அதனுடைய பெயர் பட்டியல்களே நீளம். அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க பதவிகளில் இருப்பவர்களும் கூட அசிங்கமாக நடித்த நடிகைகள் முதல் இன்று இஸ்லாத்திற்கு வந்த காரணத்தை கூறும் பொழுது இந்த கண்ணியமான ஆடையை அவர்கள் காரணம் காட்டுகின்றார்கள் என்றால், ரஷ்ய அதிபர் முஸ்லீம் நாட்டிற்கு சென்றபொழுது ஆண்கள் மட்டும் கைகுலுக்கினார்கள், பெண்கள் கைகுலுக்கவில்லை. காரணம் கேட்டபொழுது, உங்களுடைய இங்கிலாந்து நாட்டு பிரதமர் உங்களுடைய நாட்டின் அரசியை ஆண்கள் கைகுலுக்க முடியுமா என்று கேட்டபொழுது, அரசுக்கு யாரும் கைகுலுக்க முடியாது என்று அவர் பதிலளித்தார். அப்பொழுது சொன்னார்கள் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டினுடைய அரசிகள்தான், அரசிகளை போன்றுதான் இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றது என்பதை உணர வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி சமூக விரோதிகளாக, கடத்தல்காரர்களாக, சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவர்களாக ஒரு 30 வருடங்களுக்கு மேலாகவே திரைப்படங்களில் அந்த கேரக்டர்களுக்கு ஒரு முஸ்லிமை பாவித்து சன்னஞ்சன்னமாக வரலாற்று பிறழ்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. இப்படி புர்கா என்ற திரைப்படத்தில் வாரிசுரிமை சட்டத்தை பற்றியும், தலாக் விடப்பட்ட பெண் காத்திருப்பு காலங்களை குறித்தும் குறை கூறியும், தற்காப்பு யுத்தங்களுக்காக எடுக்கப்பட்ட யுத்தங்களை குறித்தும், பலதாரம் மனங்கள் குறித்தும், அதிலே அவர்களுடைய நமச்சல்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொரிந்து கொள்கின்றார்கள். அதிமேதித்தனமாக ஒரு பெண் தலாக்கு விடப்பட்டால் யூதர்கள் சாதாரணமாக இஸ்லாத்திற்கு வருவதில்லை. ராபர்ட் கில்ஹாம் என்பவர் ஒரு கருவியல் விஞ்ஞானி. அவர் ஆண்டுக்கணக்காக தன்னுடைய ஆராய்ச்சியில் ஒரு கருத்தை அவர் விஞ்ஞானிகளுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கின்றார். கணவனை விட்டு பிரிந்த பின்பு அந்த பெண்ணினுடைய கர்ப்பறையில் அந்த கணவனினுடைய அணுவின் டிஎன்ஏ ரேகைகள் அழிவதற்கு 3 மாதங்கள் ஆகும் என்று அந்த விஞ்ஞானி தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கும் பொழுது, இதே கருத்து
இந்த கருத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக குர்ஆன் கூறுகின்றது, வல் முதல்லகாத்து யத்ரப்பஸன பி அன்ஃபுஸிஹின்ன தலாகத் குரு, தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாதங்கள் அவர்கள் காத்திருக்கட்டும் என்ற அந்த ஆயத், ஒரே ஆயத். இந்த ஆயத்தை கண்டு அதன் மூலமாக இன்று அவர் முஸ்லிம் கருவியல் விஞ்ஞானியாக இருக்கின்றார். ஆண்டுக்கணக்காக தன்னுடைய காலங்களை செலவழித்து கண்டுபிடித்தது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அது சொல்லப்பட்டது என்றால் அது நிச்சயமாக இறை மறை வேதமாகத்தான் இருக்கும் என்பதை யூத அறிஞர் ஒப்புக்கொண்டு அவர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால், ஷரியத் என்பது நாம் ஒவ்வொரு பொருளையும் உபயோகப்படுத்தாவிட்டால் அந்த பொருள் வீணாகிவிடும், ஆனால் ஷரியத்தை நாம் பேணாவிட்டால் நாம் வீணாகி விடுவோம். ஷரியத் நமக்கு பாதுகாப்பு வளையமாகவும் நம்மை கௌரவமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்பதை கூறுகின்றான். அதேபோன்று கணவனை இழந்த பெண்கள் 4 மாத காலம் இத்தா, அதையும் அதிலே அவர்கள் குறைப்பட்டிருக்கின்றார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு கணவனை இழந்த பெண் 3வது நாளே அவர் திருமணம் செய்தால் இந்த உலகம் அந்த பெண்ணை குறித்து என்ன சொல்லும்? அந்த கணவனுடைய குடும்பத்தின் சார்பாக நினைத்து பாருங்கள், அவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகனோடு வாழ்ந்தவன் எப்பொழுது திண்ணை காலியாவது என்று காத்திருந்த பெண்ணைப் போல 3வது நாள் திருமணம் முடித்துக் கொண்டாள் என்று காலமெல்லாம் பழிச்சொல்லை ஏற்கக்கூடிய அந்த அவல நிலையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன ரீதியாக உடல் ரீதியாக அந்த பெண் தயாராகுவதற்கு இந்த காலத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் என்றால், இது ஒரு உளவியல் விஞ்ஞானம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு 3 மாத காலம் என்பதும் அவள் சுத்தமாகுவதற்கு மாத்திரம் அல்ல, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகுவதற்கும், கணவனை இழந்த பெண்களையும் 4 மாத காலம் மேலதிகமாகவும் அவர்கள் தயாராகுவதற்குமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறு குறிப்பிடுகின்றான் என்பதை. இப்படி தலாக் விட கணவனை இழந்த பெண் வெள்ளையாடை உடுத்த வேண்டும், அலங்கோலமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் எந்த விதமான கட்டாயமும் இல்லை. கணவனை இழந்த பெண்ணுக்கு ஒரு மருத்துவ தேவை என்றால் ஷரியத் அனுமதிக்கின்றது. அது ஆண் மருத்துவராக இருந்தாலும் கூட அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம்? மருத்துவம் செய்யலாம். இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. அவசியத்திற்கேற்ப தான் உழைத்துத்தான் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அந்த சூழ்நிலை, அந்த பெண் இத்தாவில் இருக்க வேண்டிய பெண், இப்ப பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது? மார்க்கம் அனுமதிக்கின்றது. மறுமணம் செய்யாமல் இருப்பதுதான் அந்த 4 மாத காலம். எல்லா வசதியும் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், தெருக்களிலே மற்ற பெண்களைப் போல சுற்றித் திரியாமல் அவர்கள் அந்த துக்கத்தை, எந்த ஒரு மையத்திற்கும் 3 நாட்களுக்கும் மேன்பு துக்கம் அனுபவிக்கக்கூடாது. கணவனை இழந்த பெண் மாத்திரம்தான் அந்த 4 மாத காலம் 10 நாள் என்ற அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அதை அத்த நமக்கு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி காலம் காலமாக இஸ்லாத்தில் எதன் மூலமாகவோ எப்படியாவது சேற்றை இறைத்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த மீடியா வயலன்ஸை அவர்கள் பலப்படுத்துவதற்கு பின்புலமாக சில புல்லுருவிகளான முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் ஆயத்துல் குர்சியும் ஒலிக்கின்றது. நான் ஓதப்பட்ட வல் முதல்லகாத் யத்ரப்பஸன பி அன்ஃபுஸிஹின்ன தலாகத் குரு என்ற வசனமும் ஓதுகின்றது என்றால் இதை சொல்லிக் கொடுத்தது யார்? கேரளாவில் எக்ஸ் முஸ்லிம்கள் என்று இன்று ஒன்று புறப்பட்டிருக்கின்றது. முந்தி முஸ்லிமாக இருந்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் வைத்து அந்த கூட்டம் இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டும் அதனுடைய உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் தவறான முறையில் சித்தரித்து வரலாற்று பிறழ்வை ஏற்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். இதற்கு நாமளும் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கின்றோம்.
முழுமையாக நம்முடைய புர்காவை பேண வேண்டும். புர்கா என்பது அந்த பெண் வாலிபமா வயோதிகமா என்று தெரியாத அளவிற்கு அந்த புர்கா இருக்க வேண்டும். அன்றெல்லாம் ஒரு வெள்ளை ஆடையை, கனத்தமான ஒரு வெள்ளை ஆடையை முழுவதுமாக போர்த்தி கொண்டு வருவார்கள். அது வாலிப பெண்ணா வயோதிக பெண்ணா என்று தெரியாது. இன்று அந்த புர்காவே சாதாரணமாக வரக்கூடியதை விடவும் கவச்சிகள் தோன்றக்கூடிய அளவிற்கு, உடலினுடைய கனபரிமாணங்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு இறுக்கமான ஆடை அழிந்து அதிலே வேலைப்பாடுகள் நிறைந்த புர்காவை அணிந்து கொண்டு இன்னும் அது கவர்ச்சியாக இருக்கிறதுக்கு. புர்காவினுடைய நோக்கமே தன்னுடைய அழகை ஆடவர்களுக்கு மறைப்பதுதான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிடம் கேட்கின்றார்கள், ஒரு பெண்ணினுடைய சிறந்த அமல் எது என்று, ஒரு பெண்ணினுடைய சிறந்த இபாதத் எது என்று கேட்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில், தஹஜ்ஜத் தொழுகையா, குர்ஆனா, ஐவேளை தொழுகையா, நோம்பா, ஜகாத்தா, ஹஜ்ஜா, எதையும் சொல்லவில்லை. அந்நிய ஆடவரின் கண்களுக்கு, அந்நிய ஆடவரை பெண்கள் பார்க்கவும் கூடாது, பார்ப்பதற்கு கிடைக்கவும் கூட, தானும் பார்க்கக்கூடாது. அவர்கள் பார்ப்பது மாதிரி இவங்க வேற இடத்துல பார்த்துக்கிட்டு அவங்க தன்னை பார்க்கட்டும்ட்டு நிற்பாங்க, அப்படியும் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை சரிகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணினுடைய சிறந்த அமலே அதுதான், அதை வைத்துத்தான் அவர்கள் சொர்க்கம் போக முடியும். எனவே புர்காவை நம்மில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதை சரியான முறையில், சரியான விகிதத்தில், எந்த நோக்கத்திற்காக அந்த புர்காவை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் என்பதை புரியாமல் புர்கா அணிந்தும் அதனுடைய நோக்கம் நிறைவேறாத புர்காவாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். கவர்ச்சியான புர்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியிலே நறுமணத்தை வெளிப்படுத்துவதற்காக நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியிலே செல்லக்கூடிய பெண்ணிற்கு வேற பேர் சொன்னார்கள், அசிங்கமான பேரை சொன்னார்கள். பெண்களுக்கு மத்தியில் வேணா அவங்க என்ன செய்யலாம், நறுமணத்தை பூசிக்கிட்டு போகலாம். அந்நிய ஆடவர்கள் அதனுடைய நறுமணத்தின் பால் ஈர்க்க வேண்டும் என்று அவர்கள் நறுமணம் பூசினால் அந்த பெண்ணுக்கு வேறு பெயரைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அப்ப நாம முழுமையாக அதில் இல்லாததின் காரணமாக நம்முடையே இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளின் மூலமாகத்தான். நம்மிலே சிலர் இருக்கிறாங்க, இதான் எதற்கு இருக்க வேண்டும், இப்பதான் அந்த காலத்தில்தான் கர்ப்பமானாங்களா என்ன தெரியறதுக்கு காத்திருக்கணும், இப்பதான் மருத்துவ டெஸ்ட் வந்துருச்ச, அதுல பார்த்தா தெரிஞ்சிருமே. அவ்வாறு அல்ல. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா 3 மாதம் என்றால் நாம் 3 மாதம், 8 மாதம் என்றால் 8 மாதம். நமக்கு அறிவா வஹியா என்றால் வஹிதான் நமக்கு முக்கியம், அறிவை கொண்டு அடைவது அல்ல மார்க்கம். இப்ப அல்லாஹு ஜல்லஷானோ தாலா உடல் ரீதியாக, உளர் ரீதியாக அந்த பெண் தயாராவதற்கும், அது இன்று விஞ்ஞானமே சொல்கின்றது, 3 மாதம். இன்று மருத்துவ உண்மை அது, 3 மாதம் ஆகும் அதனுடைய டிஎன்ஏ ரேகைகள் அழிவதற்கு என்று கருவியல் விஞ்ஞானிகள் இன்று கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஆக இவர்கள் எல்லாம் அந்த சிந்தனைக்கெல்லாம் போகாமல் தன்னுடைய குருமதியை கொண்டு அவர்கள் அணுகுவதின் காரணமாகத்தான் இப்படி கேரளாவில் எக்ஸ் முஸ்லிம்கள் என்ற ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகின்றது. இங்கு பாசிச சித்தாந்தங்கள் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் சேற்றை வாரி இழக்க முடியுமோ அப்படியெல்லாம் சேற்றை வாரி இறைத்துக் கொண்டே இருப்பதற்கு காரணம், நாம் இன்னும் முழுமையாக வேண்டும். இன்னும் முழுமையாக நாம் தீனில் நுழைந்தால்தான் அந்த விமர்சனங்களை நமக்கு சாதகமாக்க அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நமக்கு என்ன செய்வான், ஒரு வழியை அனுப்புவான். நாமும் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்திற்கு செல்கின்றோம் என்றால் அதில் வரக்கூடிய மாற்று மத நண்பர்கள் தன்னுடைய அடையாளங்களோடு வருகின்றார்கள், பொட்டு வைத்து, நாமம் வைத்து. இதே இது ஒரு மாற்று மத திருமணத்திற்கு நாம் செல்லும் பொழுது நம்முடைய அடையாளங்களை அங்கே தொலைத்துக் கொண்டுதான் செல்கின்றோம். ஏன் தொலைக்கணும்,
அவர்கள் அவ்வளவு அழகா வருகின்றார்களே, நாம் அவர்களை அசிங்கமாக நினைக்கிறோமா? முஸ்லீம் கல்யாணத்துக்கு பொட்டு வச்சுட்டு வருகிறேன் நாம சொல்றோமா? அப்ப நாமே நம்முடைய அடையாளங்களை தொலைத்துக் கொண்டிருக்கும் பொழுது விமர்சனங்கள் இன்னும் வேகமாக வீரியமாகும். நாம் இன்னும் முழுமையாக நுழையும் பொழுதுதான் அதை வெல்வதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படித்தான் சத்திய சஹாபிகள் எல்லாம் செய்தார்கள். சஹாபி தூதுவராக அனுப்பப்படுகின்றார்கள். ரோம் நாட்டினுடைய ஒட்டை மேஜையிலே உணவுகள் எல்லாம் வைக்கப்படுகின்றன. நின்று கொண்டு ஆடம்பரமாக ஒய்யாரமாக அவர்கள் உணவு அருந்தும் பொழுது அந்த சஹாபி தட்டை எடுத்துக்கொண்டு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குந்தி அடிமை போல் உண்பார்களோ அதுபோன்று உண்டு உண்டார்கள். உடன் வந்தவர் சொன்னார், வந்திருப்பவர்கள் எல்லாம் அரசர்கள் மந்திரிகள், இவர்களுக்கு மத்தியிலே ஏன் நீங்க தூதரா வந்திருக்கீங்க, நீங்களும் அதே மாதிரி நின்று சாப்பிடுங்க என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்ன பதில், இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை விட சொல்கிறாயா? அந்த ஈமான் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இந்த விமர்சனங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு மாண்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த உணர்வோடும் அந்த உயிர்ப்போடும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் உருவாக்க வேண்டும். அந்த உணர்வோடும் நாமும் வாழ வேண்டும் என்பதை நினைவுறுத்தியவனாக அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.